ஐந்து கரத்தவனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையமீது எங்களுக்கு வணக்கம். இது நவம்பர் மாத ராசி பலன். நவம்பர் மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, நவம்பர் 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகை, நவம்பர் 13ஆம் தேதி திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா ஆரம்பம், நவம்பர் 18 கந்தசஷ்டி விழா நிறைவு சூரசம்ஹார தினம், நவம்பர் 25ஆம் தேதி பரணி தீபம், நவம்பர் 26ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம், திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் நாள். சரி, இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள். சரி, இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராசிநாதனான சனி பகவான் கும்பத்தில் இருக்கார், ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். அப்போ வரக்கூடிய எந்த சுச்சுவேஷன் சமாளிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் உங்களோட ராசிக்கு 10ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருக்குது. 10ஆம் வீடு அப்படின்னாக்கா துலாமில், இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. திக்பலம் பெற்ற செவ்வாய், திக்பலம் பெற்ற சூரியன், கூட புதன். அப்போ இது பல நன்மைகளை தரும். இது இல்லாமல் பரிவர்த்தன யோகம் அப்படிங்கிற யோகம் இருக்குது. அட்டமாதிபதி கூட உங்களோட 10ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி ஸ்ட்ராங்காகிறார். அப்போ அட்டமாதிபதி ஸ்ட்ராங்காகும் போது வந்து பார்த்திங்கனாக்கா மனதில் வைராக்கியம் கூடும், உடல் பலமும் மனபலமும் அதிகரிக்கும், ஆயுள் பலம் அதிகரிக்கும். 10ஆம் இடத்தில் 10 ஆட்சி ஆகிறது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும், அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படும், தந்தையாரால் நன்மைகள் ஏற்படும், அத்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம். பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக போகும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் இதனால் நன்மைகள் ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நல்ல யோசனைகள் தரப்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, பூர்வீகம் தொடர்பான நன்மைகள் கிடைக்கும், குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். இத்தனையும் வந்து பார்த்திங்கன்னாக்கா சிறப்பாக தரக்கூடிய மாதம் இந்த மாதம். என்ன, இது ஒரு ஏழரை சனி காலமாக இருக்கிறதுனால இந்த நற்பலன்களை நம்ம அனுபவிக்க முடியாமல் போகலாம். பட் ஆனால் இந்த அஷ்டம சனி காலத்தில் ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலையும் தரக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு மன நிம்மதியும் மன நிறைவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 6, 7, 8 3 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க, வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.